ஓம் நம ஓவிங் விக் தேசாய நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க திருமலாக்கும் திருப்பதிக்கும் பன்னெண்டு மணி போல் நவநீத சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் ஒரு மணி போல் பரக்மணி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க வாலண்டி சேவாக்குண்டான புக்கிங் இது சேவா புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருமலாவுக்கு போய் எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் சேவா நமக்கு எப்படி அலாட் பண்ணுவாங்க எங்கெல்லாம் அலாட் பண்ணுவாங்க சுவாமிக்கிட்ட நம்ம சேவா செய்யணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீத சேவாக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் பாராக்குமணி சேவாக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நிறைய பேர் வாலண்டி சேவா புக் பண்ண முடியல கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ கன்ஃபார்ம்டாக சேவா புக் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் ஸ்வீவாரி சேவா ஆன்லைன் டாட் திருமலா டாட் ஓஆர்ஜி இதில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு புக்கிங்கும் செய்துக்கணும் ஸோ கூகுளில் அதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் அந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க வீடியோவாக எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் கூட உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மாற்ற முடியாது அதில் ஏதாவது நீங்கள் தவறுதலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருமல்லாவுக்கு போய் ஜென் சேவா சேதனில் இருக்கிற ரிசப்ஷன் ஸ்டாஃப் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க தான் மாற்ற முடியும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அதனால நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது தப்பில்லாமல் செய்துக்கோங்க ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு இருக்கிறவங்க நார்மல் டேஸில் சேவா செய்யலாம் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் சேவா செய்கிறதுக்கு அலோ அலோ பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒய்ஃப்ஸ் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகாதவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் வேணாலும் இந்த சேவா செய்யலாம் நவநீத சேவா அப்படிங்கிறது லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா கோஷாலாவில் அலோ பண்ணுவாங்க சேவா செய்கிறதுக்கு திருமலால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதுக்கு ஐம்பது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க படிச்சுக்கோங்க கீழே ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நீங்கள் எல்லா சேவாக்குமே படிச்சுக்கோங்க பராக்மணி சேவா ஜென்ட்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா இதில் லாகின் ஆனதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீதா சேவாக்கும் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண வேண்டாம் ஆனால் பராக்மணி சேவா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போதே உங்களோட ஃபோட்டோவும் லெஸ் தென் ஒன் எம்பிக்கு கீழே அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களோட எம்ப்ளாயி ஐடியும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஐடியோட ஃபோட்டோ லெஸ் தென் ஒன் எம்பிக்கு இருக்கணும் அதை பற்றியும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க புக்கிங் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் புக்கிங் மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பதினோரு மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ஓப்பன் பண்ணுறாங்க நீங்கள் திருமலாலையும் சேவா செய்யலாம் திருப்பதியிலேயும் சேவா செய்யலாம் திருப்பதியில் சில சேவா செய்கிறப்போ நாலு நாள் கீழ்திருப்பதில் சேவா செய்துட்டு மூணு நாள் திருமலாக்கும் சேவா செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக திருமலாலே நம்ம சேவா செய்கிறதா இருக்கும் பரவாயில்ல நிறைய இடங்களில் நம்மளை சேவா செய்கிறதுக்கு அவங்களா தான் பண்ணுவாங்க நம்ம கேட்க முடியாது இங்கே கொடுங்க அங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனாலும் அவங்க கொடுக்குறத கூட மாற்ற முடியாது டெசிஷன் அவங்க தான் முடிவு பண்ணி கொடுப்பாங்க சேவை அலாட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு திங் நீங்கள் மொபைலில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் ரைட் சைட் டாப் கார்னரில் மூணு புள்ளி இருக்கும் அதை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸ்க்ரீன் அதில் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அந்த மாதிரி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அதனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் அதனால் டெஸ்க்டாப் மோடில் தான் நீங்கள் உங்கள் மொபைலை வச்சு புக் பண்ணிக்கணும் இல்லைன்னா மொ லேப்டாப் கம்ப்யூட்டரில் புக் பண்ணிக்கோங்க பதினோரு மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்தே முக்கால் பத்தொம்போது போலவே லாகின் செய்துக்கோங்க வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும் அதெல்லாம் முடிஞ்சு லாகின் செய்துட்டு இப்போ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சேவா சர்வீசஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதை அக்சப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் டெஸ்க்டாப் ஃபோனில் வச்சா தான் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு இண்டிவிஜுவலாகவும் நம்ம சேவா செய்யலாம் குரூப்பாகவும் நம்ம சேவா செய்யலாம் இண்டிவிஜுவலாக சேவா செய்கிறது ரொம்ப சேஃப் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இன்கேஸ் லேடிஸ் எல்லாம் புக் பண்ணுறப்போ யோசிக்கிறீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும் குறிப்பிட்ட இடத்துல நம்ம போயிட்டு வரதுக்கு எந்த பயமும் கிடையாது திருமலாவில் சேவா செய்கிறதுக்கு குரூப்பாகவும் நம்ம சேவா செய்யலாம் குரூப்பாக நம்ம சேவா செய்கிறப்போ ஒரு லாகின்லேருந்து மினிமம் பத்து பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் இன் குரூப்புக்கு புக் ஆகும் மேக்ஸிமம் பதினஞ்சு பேர் ஸோ ஒரு லாகின்லேருந்து குரூப் புக்கிங்க்கு இவ்வளோ பேர் இருக்கணும் அதில் ஒருத்தர் டீம் லீடராக இருக்கணும் அந்த டீம் லீடர் ஆல்ரெடி ஒரு தடவை சேவா செய்தவராக இருக்கணும் ஸோ இதுதான் குரூப் புக்கிங்க்கு மற்றபடி புக்கிங்கெல்லாம் சேம் ப்ராசஸ் தான் இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் சேவா செய்யலாம் குரூப்பாக புக் பண்ணுறப்போ எல்லாமே டீம் லீடர் பார்த்துப்பாங்க அவங்கள்ட்ட தான் இன்ஃபர்மேஷனும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களே புக் பண்ணுறது அங்கே சேவா கூட்டிகிட்டு போகிறது வர்றது எல்லாமே பார்த்துப்பாங்க அதனால் உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணுங்கள் பட் இண்டிவிஜுவலே போதும் அதுக்குண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் நானே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் குரூப் புக் பண்ண போகிறீங்கன்னா அப்ளை ஆஸ் குரூப்புன்னு செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த புக்கிங் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ சேவாஸில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ண போகிறீங்க திருமலாக்கு அப்படின்னா திருமலாக்கு திருப்பதிக்குன்னா திருப்பதிக்கு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ திருமலாக்கு சூஸ் பண்ணிக்கோங்க பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகிறது இந்த திருமலா திருப்பதின்னு சூஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கிறது ஸ்லாட்டில் செவன் டேஸ் மண்டே ஸ்லாட்டும் செவன் டேஸ் வென்னஸ்டே ஸ்லாட் தான் இப்போ ரீசன்ட் மந்த்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு திருமலாவுக்கு செய்கிறப்போ திருப்பதிக்கு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா செவன் டேஸ் டியூஸ்டே ஸ்லாட் செவன் டேஸ் ஃப்ரைடே ஸ்லாட் அது அதாவது ஏழு நாள் நம்ம சேவா செய்யணும் என்றைக்கு நம்ம புக் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து ஏழு நாள் கணக்கெலாம் நம்ம சேவா செய்யணும் பிரம்மோற்சவம் எப்போங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் தொண்ணூறு நாள் டைம் கேப் கேட்பாங்க ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க பிரம்மோற்சத்தப்போ சேவா செய்கிறதுக்கு தனி ரூல்ஸ் இருக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது எப்போ எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது இப்போவே தெரியாது மோஸ்ட்லி அடுத்த மாதம் எண்டில் கூட தெரியலாம் பட் இப்போ தெரியாது அதனால் நீங்கள் பிரம்மோச்சத்துக்கு சேவா செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கீங்க பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த சேவை புக் பண்ணால் அப்போ புக் பண்ண முடியாது ஏன்னா நைன்டி டேஸ் கேப் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு ஸோ அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எப் எத்தனை எந்த ஸ்லாட்டில் புக் பண்ண போறீங்கங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க செவன் டேஸ் மண்டே ஸ்லாட்டாக என்ன சொல்லிட்டு ஸோ ஸ்லாட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஆகஸ்ட்டுக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரு பத்து ஐம்பத்தி அஞ்சுக்கெல்லாம் பண்ணி வச்சுக்கணும் அப்படியே லைட்டாக ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க பதினோரு மணி போல் கரெக்டாக பச்சை கலரில் எல்லாம் தெரியும் ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்கும் அடுத்து பச்சை கலரில் தெரியும் ஆயிரத்தி இரநூறு கோட்டா போல் டோட்டலாக ஓப்பன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு டேட் கிளிக் பண்ணுங்கள் இந்த டேட் கிளிக் பண்ணுறப்போ அங்கே உட்காந்துட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது இந்த டேட்டு வேண்டாம் அந்த டேட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முடிவோட ஒரே டேட்டோட தான் நீங்கள் இருக்கணும் ஏன்னா சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு டேட் க்ளிக் பண்ணிவிட்டு ஐயோ இந்த டேட் வேண்டாம் இல்லை ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறு அடுத்த டேட் கிளிக் பண்ணுறப்போ புக்கிங் ஆகுறது கிடையாது ப்ராப்ளம் வருது அதனால் முதலே நீங்கள் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க மண்டேனா இப்போ மண்டே இருக்குது இந்த இதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒன்றாந்தேதி தேதி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றாம் ஏழு நாள் செய்வோம் எட்டாம் தேதி சூஸ் பண்ணுறீங்கன்னா எட்டாம் தேதியிலேருந்து ஏழு நாள் செய்வோம் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க இப்போ மண்டேன்னா ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது இந்த நாளுக்கு போய் நம்ம சேவா செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது என்னைக்கு நீங்கள் இப்போ தேதி புக் பண்ணுறீங்கன்னா எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி பண்ணணும் அதுலேருந்து நீங்கள் ஏழு நாள் கால்குலேட் பண்ணிக்கணும் அந்த ஏழு நாள்ங்கிறது அப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் டேட்டு முதலே பக்காவாக சூஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா க்ளிக் பண்ண உடனே ஜீரோன்னு காமிக்கும் அப்போ நீங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க உள்ளே வரவே முடியாது லேட் லேட்டாகும் புக்கிங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சுடுங்கன்னா டூ டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளார இந்த புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுது நவநீதா சேவாக இருக்கட்டும் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக இருக்கட்டும் பராக்மணி சேவா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுமையாக ஆகும் பட் இது சீக்கிரமாக புக் ஆகிடும் புக்கிங் ஃப்ரீ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் அங்கே சேவா செய்கிறது ஃப்ரீ தான் தங்கும் இடம் ஃப்ரீ தான் பெட்டு கொடுப்பாங்க லாக்கர் கொடுப்பாங்க வெந்நீரோட பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும் சாப்பிட்றதா அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம தனியாக சாப்பிட்ணும் ஹோட்டல்ஸ்லாம் போய் அப்படின்னா நம்ம பே பண்ணிக்கணும் அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்றதுக்கெலாம் பேமெண்ட் கிடையாது நிறைய வழி இருக்கும் அன்னப்பிரசாத பில்டிங் உள்ளே போகிறதுக்கு நம்ம சேவா ட்ரெஸ்ஸில் போனால் எந்த வழியில் போனாலும் அலோவ் பண்ணுவாங்க அங்கே போகிறப்போ உடம்புக்கு முடியலன்னா நம்மளும் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அங்கேயும் மெடிக்கல் ஷாப் இருக்கும் அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் முடியலன்னா வந்து ஆம்புலன்ஸில் கூட கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க சேஃபாக இருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால டேட் சூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோனு காமிச்சிச்சின்னா ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த நம்பர் காமிக்கலை அப்படின்னா இந்த சேவா டேஸை மாத்தி மாற்றி பாருங்கள் பேஜை எங்கேயும் போய் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிடாம இதில் எதாச்சும் ஒன்று மாற்றினீங்கன்னா அந்த அவைலபிலிட்டி காமிக்கும் பட் அந்த ஜீரோ ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணோன்னா ஜீரோ வந்துச்சுன்னா ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நம்பர் ஷூராக வரும் இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிலிட்டி காமிப்பாங்க பட் அங்கே உட்காந்து நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகாமல் டேட்டை மட்டும் முதலே சூஸ் பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு தான் அங்கே நமக்கு டைம் கிடைக்குங்கிறதுனால சொல்கிறேன் ஜீரோ காமிச்சின்னா இதுதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்பையும் அந்த ஜீரோலேயே இருக்குது மாறவே இல்லைனா இந்த ஸ்லாட் வேணால் மண்டே ஸ்லாட்டுக்கு பதிலாக வெனஸ்டே ஸ்லாட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் மண்டே ஸ்லாட் மாற்றி பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் மண்டே ஸ்லாட்டில் பர்டிகுலராக இருக்கீங்க அவ்வளோ தான் டேட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும் இதே ப்ரொசீஜர் தான் இன்கேஸ் லேடிஸ் காலையில் ஸ்ரீவாரி சேவை ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா கூட நமக்கு நவநீத சேவை ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி தான் பன்னெண்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கே நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கணும் அந்த வச்சோல் கியூ வெயிட்டிங் டைமில் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஸ்ரீ ஸ்ரீவாரி சேவால தான் வரும் நவநீத சேவா கிளிக் பண்ணிக்கணும் நவநீத சேவா வென்னஸ்டே ஸ்லாட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஐம்பது கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நவநீத சேவா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவில பரவாயில்ல நமக்கு சேவா கொடுப்பாங்க எங்கே வேணாலும் கொடுப்பாங்க கியூல கொடுப்பாங்க புக் ஸ்டாலில் கொடுப்பாங்க லட்டு கவுண்டரில் கொடுப்பாங்க ஆர்ஜிதம் கவுண்டரில் கொடுப்பாங்க சிஆர்ஓவில் கொடுப்பாங்க ஏஆர்பியில் கொடுப்பாங்க கட்டால கொடுப்பாங்க கெஸ்ட் ஹவுஸில் கொடுப்பாங்க எங்கே வேணாலும் கொடுப்பாங்க நமக்கு பட் இந்த நவநீத சேவா ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம போய் சேவா செய்வோம் அப்படியே நம்ம தங்குற இடத்துக்கு பின்னாடி ரோடு தான் கிட்ட தான் நமக்கு போயிட்டு வரத்துக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நவநீத சேவா வென்னஸ்டே ஸ்லாட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க செவன் டே ஸ்லாட் ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் ஐம்பது கோட்டா போல் ஓப்பன் பண்ணுவாங்க அதுவும் அப்படி தான் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜீரோ வந்தால் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இல்லைனா ஜஸ்ட்டு இந்த ஸ்லாட்டை போய் மாற்றி பாருங்கள் ஆனால் ஷூராக வந்துடும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற டைம்லேயே வந்துடும் டேட் அப்போ போய் சூஸ் பண்ணாதீங்க முதலே இதே மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க டேட்டு கூட இதுதான் நீங்கள் முதலே லாகின் செய்துட்டு எப்போ அந்த டேட் கிளிக் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது உங்களோடய மொபைலோட ஸ்பீடு இருக்குது இன்டர்நெட்டோட ஸ்பீடு இருக்குது இதெல்லாம் கூட மேட்டர் தான் இருந்தாலும் நீங்கள் ஆன் டைமில் நீங்கள் லாகின் செய்து ட்ரை பண்ணுங்கள் ஷுராக கிடைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ நாங்கள் ஒரு மூணு பேருக்கு போகணுன்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மூணு பேரும் ஒன்றா உட்காந்து உங்கள் உங்கள் மொபைலில் தனித்தனியாக ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தரே உட்காந்து மூணு பேருக்கும் மூணு மொபைலெல்லாம் ட்ரை பண்ணலாம் மூணு லாகின்லலாம் ட்ரை பண்ணுறலாம் அப்படின்னா கஷ்டம் அதனால் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இப்போயே கூட கேளுங்க கமெண்ட் செஷனில் இதே ப்ரொசீஜர் தான் தனித்தனியாக ட்ரை பண்ணுங்கள் மூணு பேருக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் புக்கிங்கில் பத்து பேர் இருக்கணும் ஜென்ரலாக குரூப் புக்கிங்கில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இப்போ ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கிளம்புறப்போ அந்த ஒருத்தரால் வர முடியல அங்கே போய் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போய் அவரோட பேரில் ஆதாரம் காமிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா நாங்கள் தான் பத்துன்னு கொடுத்துருக்கோமே அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு பேர் ரீப்ளேஸ்மெண்ட் பட் சில டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்து பேரில் ஒருத்தர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பேராக ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே செய்துக்கலாம் அந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க குரூப் புக்கிங் நான் பண்ணதில்லை இன்ஃபர்மேஷன் தெரியும் பட் அந்த டெம்பிள் டியூட்டி செலக்ட் ஆகிறதுலாம் பத்துக்கு கீழேயே நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க ஏழு எட்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்குறப்போ ஈவன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க பத்து பேர்னு புக் பண்ணிவிட்டு யாராவது வந்திருக்க மாட்டாங்க அதனால தான் உங்களுக்கு கவுண்ட்டு கம்மியாக காமிக்கிது அப்படின்னாங்க ஸோ முதலே பிளான் பண்ணிக்கோங்க யார் அந்த பத்து பேரோ இல்லை பதினஞ்சு பேரோ அவங்கெல்லாம் கன்ஃபார்ம்டாக வருவாங்களாங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது புக்கிங் ப்ராசஸ் நவநீதா சேவாக்கும் ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் அதுதான் நீங்கள் இதே திருப்பதிக்கு ஓப்பன் பண்ண புக் பண்ண போகிறீங்கன்னா ஆக்சுவலாக திருப்பதி கூட சீக்கிரமாக தீர்ந்துருது கீழேயும் சேவை பார்க்கலாம் மேலேயும் சேவை பார்க்கலாம் திருப்பதியில் டியூஸ்டே லாட்டை ஓப்பன் பண்ணுவாங்க செவன் டேஸ் டியூஸ்டேஸ்லாட்டு ஓப்பன் பண்ணுவாங்க செவன் டேஸ் ஃப்ரைடே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே இங்கே உங்களுக்கு சேவா செய்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் கூட சேவா செய்துக்கலாம் விஷ்ணுனிவாஸில் சேவா செய்கிறதுக்கு சாரி ஸ்டே பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க கீழே தான் படுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க த்ரீ டேஸ் திருமலாலே நம்ம சேவை செய்யலாம் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் சப்தகிரி டோல் அலிபிரி ஸ்ரீவாரிமேட்டை அந்த மாதிரி பரவாயில்ல எங்கே வேணாலும் நமக்கு கீழ்த்திருப்பதியில் சேவா அலாட் பண்ணுவாங்க ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் புக்கிங் முடித்ததுக்கப்புறம் எஸ்எம்எஸ் இம்மிடியேட்டாக வந்துடும் இமெயில் இம்மிடியேட்டாக வந்துடும் அது இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லாகின் செய்து சேவா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவா செய்த பிறகு புக் பண்ணுறதுக்கு தொண்ணூறு நாள் டைம் கேப் ஆகும் இன்கேஸ் இப்போ நீங்கள் புக் பண்ணிட்டீங்க உங்களுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா கேன்சல் பண்ணிவிடுங்க சேவாவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த புக்கிங்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க போகவும் இல்லை அப்படின்னா தொண்ணூறு நாள் டைம் கேப் மறுபடியும் புக் பண்ண முடியாது நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அதை வேறு யாருக்காச்சும் அவங்க அடிஷ்னல் கோட்டால் அப்லோட் பண்ணுவாங்க அதனால் மற்றவங்களுக்கு மாற்றி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம்டாக நீங்கள் போவீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க போக முடியாத ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கேன்சல் பண்ணிவிடுங்க சேவாவை அதே மாதிரி தான் லாகின் செய்து கேன்சல் சேவான்னு இருக்கும் ஷுயராக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும் ஓகே கொடுத்திங்கன்னா ஈஸியாக கேன்சல் ஆகிடும் அவ்வளோதான் நீங்கள் பிரம்மோற்சவம் டைமில் சேவாக செய்கிறதா இருந்தால் இந்த இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டைம் டேஸ் கேப் பத்தாது அதனால் நீங்கள் இப்போ புக் பண்ணக்கூடாது புக்கிங் ப்ராசஸ் ஈஸி தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த டைம்லேயே நம்ம கிளிக் பண்ணுறதுல தான் இருக்குது கன்ஃபார்ம் ஆகிறது டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே சேவை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் செவன் டேஸ் நம்ம திருமலாவில் ஸ்டே பண்ணுறது அவ்வளோ ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் சேவா டைமிங் அவங்க சொல்கிறப்போ சேவா செய்துட்டு மற்ற நேரங்களில் மற்ற கோயில்களுக்கெலாம் போகலாம் கோபுரத்துக்கிட்ட இருக்கலாம் அதெல்லாம் ப செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டெம்பிள் டியூட்டி தினமே லக்கிடிப்பில் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க ஈவன் ஒரு தடவை செலக்ட் ஆகிட்டால் கூட மறுபடியும் மறுபடியும் கூட நம்ம செலக்ட் பண்ணுவாங்க யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணுமோ அத்தனை பேரையும் டெய்லியும் கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஷிஃப்ட் இருக்குது நம்ம எந்த ஷிஃப்ட்டில் தேர்ந்தெடுக்கப்படுறோமோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷிஃப்டில் கோயிலுள்ள சேவா செய்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க பங்கார வாக்கில சேவா செய்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சுவாமிக்கிட்ட போய் சேவா செய்கிறதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது அதை பற்றியெல்லாம் தனித்தனியாக வீடியோ ஷேர் பண்ணிக்க அதுக்கெலாம் எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் டெம்பிள் டியூட்டி ஒரு சில சேவாஸில் சேவா பார்த்தோன்னே அதாவது டெம் டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆகிற சேவாஸ்லலாம் சாமி பார்க்கலாம் ஜென்ரலாக இப்போ இந்த சேவா புக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா சேவா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாமி பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீதா சேவாக்கும் முன்னூராதர்ஸ் நம்மளா சாமி பார்க்க அலோவ் பண்ணிவிட்டு ஒரு லட்டு கொடுப்பாங்க பராக்கமணி சேவா நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா டெம்பிள் டியூட்டி பராக்கமணி சேவாக்கு கிடையாது ஆனால் சுபதமின்றி வழியா சுவாமி தர்ஷம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்க பராக்மணி சேவா பப்ளிக் செக்டருக்கு பிரைவேட் செக்டருக்கு பப்ளிக் செக்டரில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பேங்க் எம்ப்ளாய்ஸ் ட்ரை பண்ணலாம் பிரைவேட் செக்டரில் ஒரு சில கேட்டகரீஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க பராக்மணி ஆக்சுவலி ஜென்ரல் சேவாவும் நவநீத சேவாவும் ஒன்ஸ் நம்ம புக் நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே அவ்வளோதான் புக்கிங் கன்ஃபார்ம்டு ஆனால் பராக்மணி சேவா அப்படி கிடையாது நம்ம அப்ளிகேஷன் போடுற மாதிரி அவங்க நம்ம அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு நம்ம எலிஜிபிளாக இருந்தோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க அந்த எஸ்எம்எஸ் ஓ சேம் டேவே கூட வரும் இல்லை ஏழு நாள் கூட வரும் இன்கேஸ் அதுக்குள்ளே வரலனா கூட அந்த சேவா ஹிஸ்ட்ரியில் போய் கூட நம்ம செலக்ட் ஆகிருக்கோமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் பராக்மணி சேவாக்கு அந்த எஸ்எம்எஸ் இல்லை இந்த சேவா ஹிஸ்ட்ரியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேவாக்கு போக முடியும் பராக்மணி சேவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் போடுற மாதிரி உண்டியல் காசு என்ற சேவா ரெண்டு ஷிஃப்ட் இருக்கும் மண்டே நாலு ஷிஃப்ட்டு ஓப்பன் பண் நாலு டேஸ் ஓப்பன் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை மூணு டேஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டு ஷிஃப்ட் இருக்கும் சி ஷிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறது கிடையாது இந்த பராக்மணி சேவா இப்போ கோயில் உள்ள என்றது கிடையாது பராக்மணி பில்டிங்னே இருக்குது அங்கே போய் காசு ஃபாரின் கரன்சிஸ் எல்லாம் இருக்கும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அது கூட ட்ரை பண்ணுங்க ஜென்ட்ஸுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பராக்மணி சேவா லேடிஸ்க்கு ரெண்டு ஆப்ஷன் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா காலையில் கிடைக்கலாம்னா கூட அடுத்தடுத்து ஆப்ஷன் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆன் டைமில் கிளிக் பண்ணுறதா தான் கன்ஃபார்ம் ஆகிறதுல இருக்குது இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டேஷனில் கேளுங்க வாலண்டி சேவா பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி துஷனாக பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவா புக் பண்ணிங்கன்னா கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் வாலண்டி சேவா திருமலாலையும் திருப்பதியிலையும் சேருது எப்படிங்கிறத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க்யூ